வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு தூத்துக்குடி மீனவர் பொண்ணு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா, எங்கள் வீட்டு சமையல் தான். சோறு அடுப்பில் வச்சுட்டேன். அப்புறம் மீன், இது முரல் மீன். என் மாப்பிள்ளை கடற்கரைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா பெரிய மீனாக இருந்துச்சு. குழம்பு வச்சுட்டு பொறிக்கிறதுக்கு எங்களுக்கு பத்தும். இது முரல்லே ரெண்டு இருக்கு. ஒன்று கரவலையில் பிடிப்பாங்க, அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் குழம்பு வச்சாலும் பொறிச்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு கூட்ட போகிறேன். மஞ்சட்டியில் தான் வைக்கிறேன். அந்த மிளகாய் போட்டிருக்கேன், தக்காளி போட்டிருக்கேன். அப்புறம் தேங்காய் நான் அரைச்சி வச்சுட்டேன். அதில் மசாலா பொடி, கொஞ்சம் ஜீரகம், ரெண்டு பல்லு பூண்டு, ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா மையாக அரைச்சிக்கிறணும். மிக்சி ஜாரில் நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். அம்மியில் அரைச்சி வச்சா இன்னமே டேஸ்ட்டாக இருக்கும். அம்மியில் அரைக்க நேரம் இல்லைன்னு மிக்சிலேயே அரைச்சிட்டேன். புளி மீன் வெட்டும் போதே ஊற வச்சிட்டேன். நல்லா ஊறிட்டு அதை கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் புளிப்பாக வச்சா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் நான் அதிகமாகவே ஊற்றிக்கிறேன். ரெண்டு பேருக்கு நல்லா குழம்பு கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கிறேன். தக்காளியும் மிளகாவும் கையாலேயே பிணைஞ்சு விட்டுக்கணும். வெட்டி போடுறதோட கையால் பிணையும் போது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் பிணைஞ்சு தான் விடுவோம். எந்த குழம்பு வச்சாலுமே கையால் குட்டி வச்சா அது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியும் நல்லா பிணைஞ்சிட்டேன், மிளகாயும் பிணைஞ்சிட்டேன். அப்புறம் மீனை போட்டுக்கிறேன். இவ்வளோ மீன் இருந்துச்சு, வெட்டி எடுக்கவும். இதே எங்களுக்கு குழம்பைக்க பொறிக்க ரொம்பவே அதிகம்தான். நல்லா கொஞ்சம் பெரிய பீஸாகவே போட்டுக்கிட்டேன். நெத்திலி குழம்பு மட்டும்தான் கொஞ்சம் அந்த மசாலா கொதிச்சதுக்கப்புறம் மீனை போடுவோம். ஏன்னா நெத்திலி உடஞ்சி கரைஞ்சிரும்னால குழம்பு கூட்டிட்டேன். மீன் வரசம் போதே கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டுட்டேன், அதனால கொஞ்சமாகவே போட்டுக்கிறேன். குழம்பு தூக்கி அடுப்பில் வச்சுக்கிட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் கருவேப்பிலை தூவி விட்டுக்கிறேன். நான் கருவேப்பிலை போட்டோடனே நல்லாவே வாசம் வந்துச்சு குழம்பு. கொதிக்க சைடில் உள்ளதை கொஞ்சம் எடுத்து விட்டுக்கிறேன். மீனை வரசி வச்சிடுறேன். சிக்கன் 65 மசாலா தான். கொஞ்சம் மீன் பொறிக்கும் போது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் எங்களுக்கு பிடிக்கும். அதனால் கொஞ்சம் பொடி அதிகமாகவே போட்டுக்கிட்டேன். கொஞ்சோண்டு மிளகு பொடி போட்டிருக்கேன். மீன் வரசும் போது லைட்டாக தண்ணி தெளித்து வரசுனா நல்லாவே அந்த மசாலாலாம் சட்டியில் ஒட்டாமல் இருக்கும், மீனில் மட்டும் ஒட்டி இருக்கும்.
மீன் எண்ணெய் ஒரு சட்டியில் போட்டு பொரிக்கிறேன். இன்னைக்கு குழம்பு வச்சு மீன் பொறிக்க தான் செஞ்சேன். வேற எதுவும் கனவா கொண்டு வந்தாங்க, கனவா நைட் வச்சுக்கலாம்னு வச்சுட்டேன் ஃப்ரிட்ஜுக்குள்ள. குழம்பு நல்லா கொதிச்சு சூப்பரா வந்துட்டு பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. இறக்கி வச்சுட்டு தாளிச்சுக்கிறேன். நாங்க எப்பயுமே இறக்கி வச்சுட்டு தான் தாளிப்போம், முன்னாடியே தாளிக்க மாட்டோம். இறக்கி வச்சதுக்கப்புறம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருந்துச்சு, பார்க்கவே நல்லா இருந்துச்சு. தாளிப்பு சட்டியை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன், கடுகு பொரிஞ்சோன்னா கொஞ்சம் வெந்தயம். ஒரு பக்கம் வெந்துருச்சு பொரிச்ச மீன், பரட்டி போட்டுக்கிறேன். இந்த சிக்கன் 65 மசாலா போட்டு பொரிச்சாலும் மீன் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். கரெக்டாக அந்த புளிப்பு உப்பு, நம்ம உப்புலாம் எதுவுமே போட வேண்டாம். கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன், வெங்காயம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் குழம்பு டேஸ்டாக இருக்கும், சின்ன வெங்காயம் இல்லாதனால பல்லாரி போட்டிருக்கேன். நான் கருவேப்பிலை எப்பயுமே இந்த வெங்காயம் நல்லா கரிஞ்சதுக்கப்புறம் போடுவேன். எங்கள் அம்மா தான் முன்னாடியே போடு, அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுலேருந்து இப்போ வெங்காயத்துக்கூட போட்டிருக்கேன், கொஞ்சம் மல்லி வெளுத்து விட்டுக்கிட்டேன். குழம்பு வைக்கும் போதே சாப்பிடும் போல இருந்துச்சு, அந்த அளவுக்கு வாசமாக இருந்துச்சு. மீன் வெந்துட்டான்னு பார்த்தேன், வேகலை, கீழே அந்த அளவுக்கு வேகாம இருந்துச்சு. அவனை தான் தாளி சுத்திட வேண்டியதான். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிட்டு சூப்பராக.
மண்டை எப்பயுமே நான் தான் சாப்பிடுவேன். என்னோட மாப்பிள்ள சாப்பிட மாட்டாங்க மண்டையை. சூப்பராக குழம்பு ரெடி ஆயிட்டு, அப்புறம் மீனும் நல்லா வெந்துருச்சு, அதையும் எடுத்துக்கலாம். இந்த குழம்பும் உள்ள பொரிச்ச மீன் எங்களுக்கு போதுமானது. சோறு போட்டுக்கிறேன் தட்டில், எங்க அப்பாவுக்கு தான் போட்டேன். குழம்பு கொஞ்சம் நிறையவே ஊற்றி தான் சாப்பிடுவோம், நல்லா கொல கொலன்னு, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. இது மறுநாள் கஞ்சிக்கு சாப்பிட்டாலும் மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.